மதிப்புக்குரிய மாணவ செல்வங்களும் மற்றும் இந்த டான் டிவியினுடைய குழுமத்தினருக்கும் இந்த 2021 ஆண்டின் புதுவரவான இந்த வருடத்தினை உங்களுக்கு சிறப்பானதாக கல்வியில் சிறப்பாக கற்று மேம்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டு இன்றைய வகுப்பாக காபோத உயர்த்திர வகுப்பின் புவியியலில் இலங்கையின் காலநிலை, பௌதிய புவியியலில் இலங்கையின் காலநிலை, சமீப காலங்களாக இலங்கையின் காலநிலை தொடர்பான சில அனர்த்தங்களும் சில முரண்பாடுகளும் அது தொடர்பான அறிவுகளும் ஏற்பட்டு வருகின்றமையால் இலங்கையின் காலநிலை என்ற இந்த காபோத உயர்த்திர வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தினை இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த பாடத்தினை நீங்கள் சிறப்பாக கற்று வருடந்தோறும் காபோத உயர்த்திர பரீட்சையில் வருகின்ற வினாக்களுக்கு சிறப்பாக விடியளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடத்தை தொடருவோம். இலங்கையின் காலநிலை. முதலாவது நாங்கள் பார்ப்போம் இலங்கையின் காலநிலை தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள். எங்களுடைய இலங்கையானது தென்னாசிய பிராந்தியத்தில் இந்து சமுதிரத்துக்கு மத்தியில் இருக்கிறபடியாக இலங்கையின் காலநிலையில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. இந்த காரணிகளில் கடல் சார்ந்த காரணிகள், இந்து சமுதிரத்தின் செல்வாக்கு, இந்திய உபகண்டத்தின் செல்வாக்கு, ஐநவலயத்தின் செல்வாக்கு, இவை செல்வாக்கு செலுத்துகின்ற போதும் மாணவர்களாகிய நீங்கள் நாளாந்தம் இலங்கை என்ற காலநிலை தொடர்பான அறிவை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் இதனை நாட வேண்டும் என்று சொன்னால், இப்போ இணையதள வசதி எல்லோரிடமும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் www.bbc weather report என்று சொல்லி நீங்கள் போனீங்கள் என்று சொன்ன இணையதளத்தில் உலகம் முழுவதற்குமான ஒன் வீக்குக்குரிய ஒரு கிழமைக்குரிய காலநிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வகையில் இன்றைய நாளான செவ்வாய்க்கிழமை 5:30 எடுக்கப்பட்ட இல்லை காலநிலை எங்களுடைய தென்னாசிய பிராந்தியத்தில் என்ன காலநிலை, இந்து சமுத்திர பிரதேசத்தில் இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு 15 நிமிடத்துக்கு முதல் இந்த bbc.com இருந்து வெதமைப்பில் இருந்து எடுக்கப்பட்ட படம் இது கண்டினியூவாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் வானிலை எதிர்வு கூறலும் நிகழது. அப்போ மாணவர்கள் நீங்கள் இந்த இணையதளத்துக்கு பிரவேசித்து அடுத்த ஒரு கிழமைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் எவ்வாறான வானிலை நிகழும்ன்றது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் அதிக பச்சை காட்டப்பட்ட இடங்களில் வந்து மழை வீழ்ச்சி, நீளம் காட்டப்பட்ட இடங்களில் மழை வீழ்ச்சிக்கான சாத்தியப்பாடு இருக்கின்றதையும் தெரிந்து கொள்ளலாம். இதில் நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு எந்தெந்த டைம் எந்தெந்த பிரதேசத்தில் என்ன காலநிலைன்றதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே நீங்களும் ஒரு வானிலை எதிர்வு கூறக்கூடியவர்களாக மாறலாம். சரி, அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இலங்கையின் காலநிலை தொடர்பாக பார்த்து கொண்டு போவோம். இலங்கையின் காலநிலை, இலங்கையானது அயனவலயத்தில் அமைந்திருக்க பிள்ளைகள். இந்த அயனவலயம் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், இலங்கையானது அயனவலயத்தில் அமைந்திருக்குது. இந்த அயனவலயம் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும் பாருங்கோ, அயனவலயம் வடதென் அகலாங்கள் சைவர் பாகையில் இருந்து, சரியா, இந்த அயனவலயம் வந்து வடதென் அகலாங்கள் சைவர் பாகையில் இருந்து நீங்கள் 23.5 பாக வரைக்கும் அயனவெளிய பிரதேசமாக காணப்படுகிறது. சைவர் பாகையில் இருந்து 23.5 பாக வரைக்கும் அயனவெளிய பிரதேசம் வடதே. இலங்கை வடகிழாங்க 5 பாகைக்கும் 10 பாகைக்கும் இடையில் இருக்கிறபடியா அயனவெளிய பிரதேசத்திலே இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆகவே அயனவெளியத்தின் தன்மை, வெப்பநிலை உயர்வு இலங்கையிலையும் செல்வாக்கு செலுத்துது. இதில் சிறப்பாக அயன பருவக்காற்று காலநிலை. இலங்கையின் காலநிலையை பார்த்தீங்களென்றால் 2 வகையான பருவக்காற்று இருக்கும். கோடை மொன்சூன் என்று சொல்லப்படுகிற தென்மேல் பருவக்காற்று, வடகிழ் பருவக்காற்று. இந்த பருவக்காற்றுக்கள் இலங்கையின் காலநிலையில் அதீத செல்வாக்கு செலுத்துது. பருவக்காற்றுகளை பற்றி நாங்கள் விளங்கி கொள்ளவோம். அதுக்கு அடுத்ததாக சூறாவளியின் செல்வாக்கு. இலங்கையில் கடந்த சில காலங்களாக சூறாவளியின் செல்வாக்குகள், நிவர் புயல், இந்திய உள்ளிட்ட பிரதேசங்கள், புரவி புயல், இப்படியான சூறாவளியின் செல்வாக்குகள்
இலங்கை பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போ இலங்கையில் சூறாவளியின் செல்வாக்கும் வருடாந்த நிகழக்கூடிய காலநிலை தன்மை காணப்படுது. இலங்கையின் காலநிலையை பார்த்தீங்களென்று சொன்னால் மற்ற பிரதேசங்களை விட ஒரு குழப்பகரமான காலநிலை இலங்கையில் காணப்படுது. அந்த குழப்பகரமான காலநிலைக்கும் மாறுபாடான காலநிலைக்கும் இடையாயின ஒருங்கல் வலயம் காரணமாக இருக்கு. இந்த இடையாயின ஒருங்கல் வலயம் சமீப காலங்களாக இலங்கையின் காலநிலையில் அதீத செல்வாக்கு செலுத்தி வருகிறது. ITCZ என்று அதை நாங்கள் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறது. ஆகவே இடையாயின ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கும் காணப்படுது. அப்போ இந்தளவு விடயங்களும் விளங்கி கொண்டு எங்களுக்கு இலங்கையின் காலநிலை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இலங்கையின் காலநிலையில் இது ஒரு முனைப்பான பண்பாக இருக்கு இந்த விடயங்கள். சரியா, இந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டால் இலங்கையின் காலநிலைகளுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. இலங்கையின் காலநிலையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள், இலங்கையின் காலநிலையை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இலங்கையின் காலநிலையில் என்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துது என்றது நாங்கள் முதல்ல தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையின் காலநிலையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை நாங்கள் பார்த்தோம்னா, முதலாவது பூகோள ரீதியான காரணிகள். பூகோள ரீதியான இந்த பிராந்தியத்தின் அமைவிடம் தொடர்பான காரணிகள், அதில் முதலாவது அகலக்கோட்டு அமைவிடம். முதலாவது வந்து அகலக்கோட்டு அமைவிடம். இலங்கை வடகலாங்கு 5 பாகைக்கும் 10 பாகைக்கும் இடையிலையும் கிழக்கு நெட்டாங்கு 79 பாகைக்கும் 82 பாகைக்கும் இடையில அமைந்திருக்கு. இந்த வடகலாங்கு 10 பாகைக்கு உட்பட்டதாக இலங்கை அமைந்திருக்கிறபடியா அயன வலயத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. இடையாயின ஒருங்கல் வலயம், இன்டர் டொப்பிக்கல் கன்வர்ஜென்ட் சோன், இடையாயின ஒருங்கல் வலயம் ITCZ, இதன் செல்வாக்கு வருடம் முழுவதும் இலங்கையில் இருக்குப்பார். இப்போ இந்த காரணங்களால் இலங்கைன்ற காலநிலை தீர்மானிக்கப்படுது. ITCZ ஜனவரி மாதத்தில் மத்திய ஓட்டுக்கு தெற்கிலிருந்து இந்து சமுத்திர வலயத்திலும் ஜூன் மாதத்தில் வட இந்தியாவிலும் காணப்படுகிறது. இப்போ நாங்கள் இலங்கைன்ற காலநிலையில் பூகோள ரீதியான காலநிலை அயன வலயத்தில் இலங்கை அமைந்திருக்கிறபடியா இலங்கைன்ற வெப்பநிலை உயர்வாக இருக்குது. 27 பாகைக்கு மேலே வெப்பநிலை நிலவுவதற்கு காரணம், முதலாவது காரணம், இலங்கை அயன வலயத்துக்குள்ளே அமைந்திருக்கு. அயன வலயம் வெப்ப வலயம், வெப்ப வலயத்தில் அமைந்திருக்கிறபடியாக வெப்ப காலநிலை, வெப்பம் கூடுதலாக இருக்கும். வருடம் முழுவதும் 18 பாகைக்கு மேலே வெப்பநிலை. கெப்பனுடைய காலநிலை பாகுபாட்டில் இலங்கை AM காலநிலை, அயன பருவக்காற்று காலநிலை என்ற காலநிலை வகைக்குள்ளே அடக்கப்படுகிறது. அந்த காலநிலையின் பிரதான இயல்பு பிள்ளைகள் பருவக்காற்று, இன்னொன்று வருடம் முழுவதும் 18 பாகைக்கு மேலே வெப்பநிலை. சரியா, அப்போ அகலக்கோட்டு அமைவிடத் அடிப்படையில் இலங்கை வெப்பநிலை கூடுதலாக இருக்கு. இந்தியாவுக்கு தெற்கே அமைந்திருக்கிறபடியா பெருநில பிரதேசத்துக்கு அண்மையில் இலங்கை இருக்கிறபடியா வெப்பநிலை இன்னும் உயர்வாக இருக்கு. ஆனால் இந்து சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கிறபடியா நாங்கள் பார்த்தோம்னா வெப்பமான இரும்புத்துண்டை தண்ணிக்குள்ளே போட்டால் அது குளிர்வாடையும் கொஞ்சம் நேரத்தில். அதே போல் இலங்கை வெப்பமான பிரதேசமாக இருந்தாலும் சூழ சமுத்திரம் இருக்கிறபடியா இலங்கையின் வெப்பநிலை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தணிவிக்கப்படுகிறது. ரைட், இனி நாங்கள் இந்த இடையாயின ஒருங்கல் வலயம் உண்டா என்னென்று பார்ப்போம். இந்த வகுப்பில் நீங்கள் இந்த இடையாயின ஒருங்கல் வலயத்தை பற்றி தெளிவாக விளங்கி கொண்டு அங்கால போக வேணும். சரியா பிள்ளைகள், இடையாயின ஒருங்கல் வலயத்தை பார்க்க முதல் நாங்கள் உலகின்ற அமுக்க வலயங்களும் காற்று தொகுதிகளையும் பற்றி விளங்கி கொள்ள வேணும். அப்போ உலகின்ற அமுக்க வலயங்கள் காற்று தொகுதிகளை பற்றி நாங்கள் விளங்கி கொள்ள வேணும் என்று சொன்னால், உலகில் பாருங்கோ 3 ஒரு அரைக்கோளத்தில் 3 காற்றுக்கள் காணப்படுகிறது. சரி, உலகம் முழுவதும் 7 அமுக்க வலயங்கள் காணப்படுது. மத்திய கோட்டு தாளமுக்க வலயம், இது மத்திய கோட்டு தாளமுக்க வலயம், மத்திய கோட்டு தாளமுக்க வலயம் இந்த பிரதேசத்தில் இருக்கு. இங்கால வட அயன அயல் உயரமுக்க வலயம், இங்க தென் அயன அயல் உயரமுக்க வலயம், இங்க சரியா இடை வெப்ப வலயம், வட இடை வெப்ப வலயம், இங்க வட தென் இடைவெப்ப வலயம், இங்கே வடைவு வட முனைவு உயரமுக்க வலயம், இங்கே தென் முனைவு உயரமுக்க வலயம். இந்த 7 வலயங்கள் இருக்குது. இந்த 7 வலயங்களுக்கு இடையிலையும் 6 காற்றுக்கள் வீசுது.
வட தென் அயனயல் உயரமுக்க வலயத்திலிருந்து மத்திய கோட்ட நோக்கி வீசுகிற காற்று வியாபார காற்று அல்லது வர்த்தக காற்று, வியாபார நடவடிக்கைகளுக்கு துணை புரிந்த காற்று. இந்த வியாபார காற்றை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவை தான் அந்த ஐடிசி சற்றுக்கு செல்வாக்கு செலுத்துகிறதா இருக்க போகுது. சரியா, மற்றது அயனையல் உயரமுக்க வலயத்திலிருந்து இடைவெப்ப தாளமுக்க வலயத்தை நோக்கி வீசுகிற காற்றுக்கள் மேலே காற்று. இது மேலே காற்று. வடரை கோலத்தில் தென்மேலே காற்று, தென்னரை கோலத்தில் வடபக்கமாக வடதிசையிலேருந்து வர்றபடியாக வடமேலே காற்று. முனைவு உயரமுக்க வலயத்திலிருந்து இடைவெப்ப தாளமுக்க வலயத்தை நோக்கி வீசுறது முனைவு கீழே காற்று. இப்போ எங்களுக்கு தேவை இந்த பிரதேசம்தான், எங்களுக்கு தேவை இந்த பிரதேசம் அயன வலயத்தில் இந்த பிரதேசம்தான் தேவை. இப்போ இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதில் பாருங்கள் மத்திய கோட்டு தாளமுக்க வலயம் இருக்குது. வடதின் அகலாங்கு ஐந்து பாக வரைக்கும் இந்த மத்திய கோட்டு தாளமுக்க வலயம் இருக்குது. இது நாங்கள் கீறி பார்ப்போம். கீறி பார்த்து எங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா, இதை நாங்கள் கீறி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் இது சைவர் பாகை, இது அந்த சைவர் பாகை, இது வடகலாங்கு ஐந்து பாகை, இது தென்னகலாங்கு ஐந்து பாகை, இது வடகலாங்கு பத்து பாகை. சரியா, இது தென்னகலாங்கு பத்து பாகை. இது அந்த மத்திய ஓடு முதல் காட்டின அந்த மத்திய ஓடு பிரதேசத்தை எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த வியாபார காற்று, அயனையல் உயரமுக்க வலயத்திலேருந்து வீசுகிற வியாபார காற்று இந்த திசையில் வீசிக்கொண்டிருக்குது. சரியா, வியாபார காற்று இந்த மாதிரி வீசிக்கொண்டு, இங்கேயும் வியாபார காற்று இந்த திசையில் வீசிக்கொண்டிருக்கு. இப்படி வியாபார காற்று வீசிக்கொண்டிருக்க இந்த வியாபார காற்று, சரியா, அயனையல் உயரமுக்க வலயம் 30-35 பாகை கிடைப்பட்டது. அந்த அயனையல் உயரமுக்க வலயத்திலிருந்து மத்திய கோட்டு தாளமுக்க வலயத்தை நோக்கி வீசுது. அப்படி வீசி வார காற்று சைவர் பாகைக்கு நெருங்குறே இல்லை. சைவர் பாகை அடிய முதலே அவை போயிடணும், வெப்பத்தால் விரிவடைஞ்சு மேலெழுந்துடுவினும். வெப்பத்தால் விரிவடைஞ்சு மேலெழுந்தால் வடதென் அகலாங்கு ஐந்து பாகைக்கு இடையில் காற்றுக்கள், கிடியான காற்றுக்கள் வர்றது குறையும். அப்போ இந்த இடத்தை சொல்கிறது அயன அமைதி வலயம், அயன அமைதி வலயம், அயன அமைதி வலயம் என்று இந்த இடத்தை நாங்கள் சொல்லுவோம். டல் ட்ரம் என்று ஆங்கிலத்தில் சொல்லிக்கொள்கிறது. அயன அமைதி வலயம் எது? வடதின் நகலாங்கு ஐந்து பாகைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. சரி, அப்படி காற்று விரிவடைந்து மேலெழுகிற பகுதி எதென்று கேட்டால் ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடையில விரிவடைஞ்சு மேலெழு. திரும்பவும் பாருங்க பிள்ளைகள், அந்த வடதின் வியாபார காற்றுக்கள் மத்திய ஓட்டை நோக்கி வீசேக்க மத்திய ஓட்டுக்கு வராது. ஏன்? வர்றதுக்கிடையிலேயே வெப்பத்தால் விரிவடைந்து மேலெழுந்துடும் இல்லையா. அப்படி மேலெழுகிற பகுதி எதென்று சொன்னால் வடதின் அகலாங்குகள் ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் விரிவடைந்து மேலெழுது. சரியா, அப்படி இந்த விரிவடைந்து மேலெழுகிற பகுதி இந்த வடகலாங்கு ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கு. இந்த விரிவடைந்து மேலெழுகிற பகுதி தான் இடையாயன ஒருங்கல் வலயம். திரும்பவும் பாருங்கோ, ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வியாபார மத்திய ஓட்டை நோக்கி வீசுகிற வியாபார காற்றுக்கள் விரிவடைந்து மேலெழுகுது. அப்படி விரிவடைந்து மேலெழுகிற அந்த வலயம், அந்த பகுதி தான் இடை அயன ஒருங்கல் வலயம். ஆகவே இடை அயன ஒருங்கல் வலயம் இந்த பகுதி, இடை அயன ஒருங்கல் வலயம், இடை அயன ஒருங்கல் வலயம் ஐடிசி செட் என்று சொல்கிற இன்டர் டாப்பிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஸோன், ஐடிசி செட் என்று சொல்லிக்கொள்கிற இடையாயின ஒருங்கல் வலயம். சரி, இந்த இடையாயின ஒருங்கல் வலயம் ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடையில இருக்கு. அப்போ ரெண்டு இடையாயின ஒருங்கல் வலயம் இருக்கும், வடரை கோலத்திலையும் தென்னரை கோலத்திலையும். ஸோ இது எப்பொழுதும் ஐந்து பாகைக்கும் பத்து பாகைக்கும் இடையில நிலையாக இருக்க போவதில்லை. ஏன்?
புவி 23.5 சரிஞ்சிருக்குது. புவி 23.5 சரிந்திருக்கிற படியா அங்கே என்ன நிகழப்போகுது? சூரியனுடைய பெயர்ச்சி இடம்பெறப்போகுது. ஸோ மார்ச் மாதம் 21-22 திகதிகளில் மத்திய ஓட்டுக்கு சூரியன் உச்சம் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த டைம் மட்டும்தான் இடையன ஒருங்கல் வலயம் 5-10 இடையில இருக்கு. சூரியனுடைய பெயர்வு வடக்கு நோக்கி போக போக பூமி இந்த மாதிரி சரிஞ்சிருக்கிறபடியா 23.5 சூரியனுடைய பெயர்வு மத்தியோட்டிலேருந்து வடக்கு நோக்கி போகும். சூரிய செங்குத்தா உச்சம் கொடுக்கிறது. இப்படி வடக்கு நோக்கி போக போக இடையன ஒருங்கல் வலயமும் வடக்கு நோக்கி போகும். சரியா? இந்த இடையன ஒருங்கல் வலயம் வடக்கு நோக்கி போக தென் இடையன ஒருங்கல் வலயமும் வடக்கு நோக்கி வரும். கிட்டத்தட்ட செப்டம்பர் திரும்ப மத்தியோட்டுக்கு உச்சம் கொடுக்கும் வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் கடகக்கோட்டுக்கு உச்சம் கொடுக்க ஜூன் கடகக்கோட்டுக்கு உச்சம் கொடுக்க சரியா கடகக்கோட்டுக்கு கிட்டத்தான் இடையன ஒருங்கல் வலயம் நிற்கும். டிசம்பர் 21 மகரக்கோட்டுக்கு உச்சம் கொடுக்க இடையன ஒருங்கல் வலயம் மகரக்கோட்டுக்கு கிட்ட நிற்கும். அப்போ இந்த இடையன ஒருங்கல் வலயம் நகர்வுடையதாக இருக்குது. இனி விஷயத்துக்கு வருவோம். இடையன ஒருங்கல் வலயம் எங்கே இருக்குது? 5-10 இடையில அதனுடைய அமைவு ஆரம்பத்தில். ஸோ எங்கட இலங்கை எங்கே இருக்கு? அங்கே தான் வச்சிருக்கு. அங்கே தான் இலங்கை இருக்கு. 5-10 இடையில இலங்கை அமைஞ்சிருக்கு. அப்போ பாருங்க, இலங்கை இடையன ஒருங்கல் வலயத்துக்கு போய் குந்திட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஆகவே இலங்கையில் வருடம் முழுவதும் இடையன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கு மறுக்க முடியாது, இருக்கவே செய்யும். இடையன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கு வருடம் முழுவதும் இலங்கையில் இருக்குது, இருக்க போகுது. இது என்ன செய்ய போகுது? யாழ்ப்பாணத்தில் ஒரு வெப்பநிலையையும் காலையில் இன்னொரு வெப்பநிலையையும் ஏப்ரல் மாதத்தில் சிறுமேரி அல்ல சித்திரக்குழப்பம் மழையையும் டிசம்பர் ஜனவரியில் மழையையும் அக்டோபர் நவம்பரில் தாளமுக்க இறக்கங்கள் சூறாவளிகளையும் கொண்டு வரப்போகுது. அல்லது கொண்டு வரல சூறாவளியையும் சில வழியில் குழப்பம். இது ஒரு குழப்பத்துக்குரிய வானிலை, மிக நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் இதன் செல்வாக்கால் எங்களுக்கு தாளமுக்கம், இந்து சமுத்திரத்தில் தாளமுக்கம், அமுக்க இறக்கங்கள், புயல்கள், சித்திரை சிறுமாரி, இடைக்கிட மழை வீழ்ச்சி, வெப்பநிலையில் மாற்றம், அமுக்கத்தில் மாற்றம், இப்படியான குழப்பங்களை கொண்டு வருகிறது. ஆக இலங்கைன்ற காலநிலையில் இடையே அயன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கு மிக அளப்பரிய செல்வாக்காக இப்போ இருக்கு. நாங்கள் பார்க்குறோம் பூகோள ரீதியான காரணியில் இடையன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான செல்வாக்காக இலங்கையில் இருக்கு. பாருங்க, சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு இடையன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கு விளங்கி இருக்கு. அடுத்தது பிராந்திய ரீதியான காரணிகள். இலங்கையின் காலநிலையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் பிராந்திய ரீதியான காரணிகள். இந்து சமுத்திரத்துக்கு வடக்கே அமைந்திருப்பதால் இலங்கை இந்து சமுத்திரத்திட்ட முத்து, இந்து சமுத்திரத்தின் நித்திலம் மத்தியில் இருக்கிறபடியா இந்து சமுத்திரத்தில் இருந்து நீராவியோட வீசுகிற காற்றுக்கள் இலங்கைக்கு அதீத மலவீழ்ச்சியை கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இந்திய உபகண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறபடியா முதலே சொன்னான், பெரிய ஒரு நிலத்தினிவுக்கு பக்கத்தில் சின்ன நிலத்தினிவு ஒட்டி கொண்டிருக்கு. அப்போ அந்த பெரிய நிலத்தினிவு வெப்பம் ஏறேக்க வெப்பம் கூடேக்க இந்த சிறிய நிலத்தினிவுக்கும் வெப்பம் கூடுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. வங்காள விரிகுடாவுக்கு அண்மையில் அமைந்திருப்பதால் தாளமுக்க நிலைமைகள் தோற்றம் பெறும். அப்போ இந்த இடத்தை பாருங்கோ, இலங்கை எங்கே இருக்குது? வங்காள விரிகுடாவுக்கு அண்மையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு இங்கால வங்காள விரிகுடா சமுத்திர பிரதேசம். இங்கே இந்த ஐடி சட்டின் செல்வாக்கு புறகாரணிகளால் உருவாகிற தாளமுக்கங்கள் எல்பி தாளமுக்கங்கள் சூறாவளியாக மாற்றம் அடைஞ்சு சரியா இலங்கை இந்திய பிரதேசங்களில் இந்த புயல்களை உருவாக்கக்கூடும். சரி, அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இலங்கையின் வெதர் ரிப்போர்ட்டில் அழகாக சொல்லுவார்கள். சரியா, அப்படி சொல்லுவார்கள், இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடா பிரதேசத்தில்
தாளமுக்க வலயம் ஒன்று விருத்தி அடைகின்றது. எதிர்வரும் நாட்களில் இவை புயல் சின்னமாக உருவாகக் கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கின்றது. சரியா, மீண்டும் ஒரு முறை. இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுட கடற்பிரதேசத்தில் தாளமுக்க நிலம் ஒன்று உருவாகியுள்ளது. இது எதிர்வரும் நாட்களில் புயல் சின்னமாக உருவாகக்கூடும். எனவே மீனவர்கள் மற்றும் கரையோர பிரதேச மக்கள் அவதானத்துடன் இருக்கும்படி இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது என்று அந்த நியூஸ் தொடர்ந்து செல்லும். அப்படியான நியூஸை கேட்க, வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் என்று சொன்னால் அப்புறம் ஏதோ கடல் தாழுது நிலம் தாழுதுன்றெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறேன் இல்லை. அங்கே அமுக்கம் குறைஞ்சிட்டது. கடலில் வந்து ஒரு இடத்துல அமுக்கம் குறைஞ்சிட்டது. எல்பி லோ ப்ரெஷர் அமுக்கம் குறைஞ்சு ஒரு கண் வலயம் ஒன்று உருவாகும். அப்படி அமுக்கம் குறைஞ்சால் சூளை இருக்கிற உயர் அமுக்கத்தில் இருந்து அந்த குறைஞ்ச இடத்தை நிரப்ப வேணும். சூளை இருக்கிற அமுக்க வலயங்களில் உயர் அமுக்கத்தில் இருந்து காற்று வீசும். அப்படி வீசுகிற காற்று இந்த மாதிரி சுழித்து வீசும். இந்த மாதிரி சுழித்து வீசேக்க இந்த கண் வலயத்தை நோக்கி அது இன்னும் அமுக்கம் இறங்கி கொண்டு போனால் இதுப்படியே ஒரு புயல் சின்னம். இது சூறாவளியின் கண், இது சூறாவளியின் சுழிப்பு வலயம், இது சூறாவளியின் வெளி வலயம். இந்த வகையில் அந்த புயல் சின்னம் உருவாகும். சரி, அப்படி உருவாகிற புயல் சின்னம் அப்படியே இது சுழற்சி அடைஞ்சு வடமேற்கு திசையில் நகரும். நகரேக்கு எந்த பிரதேசத்தில் முதல் வந்து முத்தமிடுகிறதோ எதிர்ப்படுகிறதோ அந்த பிரதேசத்துக்கு ஒரு காட்டு காட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்தது உள்ளூர் காரணிகள். இதை நாங்கள் சூறாவளி என்ற பாடத்தில் விரிவாக பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளூர் காரணிக்கு வருவோம். இலங்கையை பொறுத்த மட்டில் என்ன உள்ளூர் காரணிகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த உள்ளூர் காரணிகளுக்கு வந்தோம் என்று சொன்னால், சரியா, உள்ளூர் காரணிகளுக்கு வருவோம். உள்ளூர் காரணிகளில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இலங்கை தீவாக காணப்படுதல். இலங்கை வந்து தீவாக காணப்படுது. நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவாக இருக்கிறபடியாக சமுத்திரத்தின் செல்வாக்கு இருக்குது. இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்தை போய் பார்த்தாலும் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்து கடலுக்கு போகணும்னா 120 கிலோமீட்டர் தூரம் போனால் கடற்கரை வரும். ஆக எந்த ஒரு பிரதேசமும் 120 கிலோமீட்டருக்குள் உட்பட்ட பிரதேசத்தில் கடற்கரை இருக்கிறபடியாக கடல் காலநிலை என்ற செல்வாக்கு இருக்குது. இலங்கையில் கடல் மட்டத்திலிருந்து உயரம் நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை மலவீழ்ச்சியில் மாறுபாடு இருக்கு பாருங்க. சரி, கொழும்பில் 26 செல்சியஸ் வெப்பநிலையில் இருந்த நீங்கள் அடுத்த நாள் நுவரெலியாவுக்கு போனீங்கள் என்று சொன்னால் 16 செல்சியஸில் கொஞ்சம் நடுங்குவீங்க. ஏன், அங்கே உயரம் நோக்கி போக போக உயரம் கூட கூட ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கும் வெப்பநிலை 0.64 பாகை வீதம் வீழ்ச்சி அடைந்து செல்லும். இது என்ன வெப்ப நழுவு வீதம். இந்த வெப்ப நழுவு வீதம் காரணமாக வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்து செல்லும். அப்படி வீழ்ச்சி அடைந்து செல்லேக்க உயர பிரதேசங்களில் உள்ளூரில் உயரம் கூடின இடங்களில் சரியா வெப்பநிலை குறையும், மலவீழ்ச்சி பாங்கிலையும் மாற்றம் இருக்கும். தரை தோற்ற வேறுபாடுகள் அதுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். நீர் மேற்பரப்பு, நில மேற்பரப்பு. நீர் மேற்பரப்பு கூடின பிரதேசங்களில் கொஞ்சம் குளிர்ச்சியான காலநிலை இருக்கும். இவ்வளவும் பாருங்கோ பிள்ளைகள், இலங்கைன்ற காலநிலையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள். அப்போ இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து தான் இலங்கைன்ற காலநிலையில் செல்வாக்கு செலுத்தும். இதை விட நாங்கள் இன்னும் ஒரு காரணியை உங்களுக்கு சொல்லி வச்சுட்டு போகிறேன். சரியா, அதையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். இந்த நாங்கள் முதல்ல பார்த்துறாங்க இடையாயின உருங்கல் வலயம் என்று சொல்லி, வடகலாங்கு 5 பாகை, சரியா, வடகலாங்கு 10 பாகை, தென்னகலாங்கு 5 பாகை, தென்னகலாங்கு 10 பாகை, ரெண்டுக்கும் இடையில இடையாயின உருங்கல் வலயம் இருக்குது. அதுக்குள்ள இலங்கை இருக்குன்னு சொன்னாங்க. இனி பாருங்க, இந்த 5 பாகைக்கும் வடகலாங்கு 5 பாகைக்கும் தென்னகலாங்கு 5 பாகைக்கும் இடையில வெப்பம் கூடிய பிரதேசம். அப்படி வெப்பம் கூடிய பிரதேசத்தை நாங்கள் இணைத்து வரையே ஒரு வலயம் ஒன்று உருவாகும். அந்த வலயத்தை தான் நாங்கள் வெப்ப மத்திய கோடு என்று சொல்றது. சூரியன் வடக்க நகர இந்த வெப்ப மத்திய கோடும் அப்படியே வடக்க வரும். ஏப்ரல் மாதம் அளவில் எங்களை யாழ்குடா நாட்டுக்கு மேலான வெப்ப மத்திய கோடு போகும். இதைத்தான் நம்மட பழையாக்கள் காண்டாவினம் என்று கூட சொல்லிக்கொள்ளுவார்கள். சரியா, காண்டாவினம் அந்த காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது, செய்திடாதீங்க.
என்று சொல்லி போட்டு எங்களை விரட்டி வச்சிருக்கிறார்கள். அது வெப்பம் அத்திய ஓடுன்ற நகர்வு புவியியல் ரீதி. அப்போ அந்த காலத்தில் வெப்பம் கூடுதலாக இருக்குது. இந்தியாவில் அந்த வெப்பம் அத்திய ஓடு போவீங்க, அங்கே வெப்பம் காட்டி வீசும், அதனால் மரணங்கள் கூட சம்பவிக்கிற நிகழ்வுகள் இந்தியாவில் இருக்குது. அப்போ இலங்கையின் காலநிலை இப்படி பல்வேறு காரணிகள், சின்னனா இலங்கை இருந்தாலும் பல்வேறு காரணிகள் செல்வாக்கி இருக்கிறபடியா காலநிலை பல்வகைத்தன்மையுடையதாக மாறுபாடுடையதாக இருக்குது. இது தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்ட விடயம். ஓகே, நாங்கள் அடுத்து போவோம் தொடர்ச்சியாக. இலங்கையின் காலநிலையில் நாங்கள் முதல்ல இன்னொரு விடயத்தையும் விளங்கி கொள்ள வேணும். பருவங்கள், இலங்கையின் காலநிலை நான்கு பருவங்கள். இதில் உங்களுக்கு ஏலக்கு எக்ஸாமுக்கு எப்படி வரும் என்று சொன்னால், முதலாவது மான்சூன் பருவம், ரெண்டாவது மான்சூன் பருவம், முதலாவது மான்சூன் இடைப்பருவம், ரெண்டாவது மான்சூன் இடைப்பருவம் என்று சொல்லி எம்சிக்கு கேள்வி வந்திருக்கு. இதே போல் தென்மேல் பருவக்காற்றுக்குரிய காலம் சரியா என்றெல்லாம் கேள்வி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. இலங்கையின் காலநிலை நாங்கள் கோடை மான்சூனில் இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறோம் நாங்கள், சரியா? இலங்கையின் காலநிலையை நாங்கள் கோடை மான்சூனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறது. ரைட், இதை பாருங்கோ. மே டு செப்டம்பர், மே மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நான்கு மாதங்களாக தென்மேல் பருவக்காற்று வீசும். இந்த தென்மேல் பருவக்காற்று சரியா இலங்கைக்கு தென்மேற்கு பிரதேசத்திலிருந்து, இந்து சமுத்திர பிரதேசத்திலிருந்து வருகுது. தென்மேல் பருவக்காற்று நாங்கள் முதல் பார்த்த இந்த சூரிய கடநிலை மாற்றத்தால் இலங்கைக்கு தென்மேற்கு பிரதேசத்திலேருந்து வந்து இந்த மாதிரி வட இந்தியா நோக்கி வீசு. அப்படி வெறையாக இங்கே மத்திய மலை நாடுகளால் தடுக்கப்பட்டு இலங்கைக்கு மலவீழ்ச்சி கிடைக்குது. இந்தியாவில் இமயமலை சேரலால் தடுக்கப்பட்டு மேற்கு காற்றாடி கிழக்கு காற்றாடி மலைத்தொடர்களால் தடுக்கப்பட்டு மலவீழ்ச்சி கிடைக்குது. ஓகே, அப்போ அந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், இந்த தென்மேல் பருவக்காற்று மே டு செப்டம்பர் மாதம், இதை சொல்கிறது முதலாவது மான்சூன் பருவம். இலங்கையில் முதலாவது மான்சூன் பருவம் கோடை மான்சூன், சரியா? அதிக மலவீழ்ச்சியை கொடுக்கிறது. இலங்கையில் தென்மே வடக்கு கிழக்கில் குறைவு, ஏனைய பிரதேசங்களில் தென்மேற்கு பிரதேசத்துக்கு அதிக மலவீழ்ச்சி. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் சூறாவளியின் செல்வாக்கு கூடுதலாக இருக்கும். ஏன் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த செல்வாக்கு இது கூடுதலாக இருக்குன்னா, இலங்கையில் வருடம் முழுவதும் சூறாவளி நிகழக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. இலங்கையில் வருடம் முழுவதுமே சூறாவளியின் செல்வாக்கு இருக்குது, அது தெளிவாக விளங்கவும். ஐடிசி சட்டின்ற செல்வாக்கு, இந்து சமுதிரத்தில் ஏற்படுற தாளமுக்கம், இவற்றால் வருடம் முழுவதும் சூறாவளியின் செல்வாக்கு ஏற்பட சந்தர்ப்பம். ஆனால் மே டு செப்டம்பர் தென்மேல் பருவக்காற்றின் ஆதிக்கம், டிசம்பர் பிப்ரவரி வடகில் பருவக்காற்றின் ஆதிக்கம், மார்ச் ஏப்ரல் மேற்காவுகின்ற ஆதிக்கம் இருக்கிறபடியாக இந்த ஆதிக்கத்திலிருந்து தவிர்ந்த அக்டோபர் நவம்பர் மாதம், இந்த ஆதிக்கம் குறைஞ்ச அக்டோபர் நவம்பர் மாதம், அல்லது மே டு செப்டம்பர் முதலாவது மான்சூன் வீசி போட்டு ரெண்டாவது மான்சூன் வாரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் சூறாவளியின் செல்வாக்கு கூடுதலாக இருக்குது. ஆனால் வருடம் முழுவதுமே செல்வாக்கு இருக்கக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். டிசம்பர் பிப்ரவரி மாதங்களில் சில வேளையில் இது நவம்பர் மாதத்தின் இறுதி பகுதியிலையும் இது தொடங்கும், சரியா? ஆகவே குழப்பம் தேவையில்லை, அது நவம்பராவிலேயும் தொடங்கும். நவம்பர் டு பிப்ரவரி என்றும் சொல்லலாம். டிசம்பர் டு பிப்ரவரியில் வடகில் பருவக்காற்று மலவீழ்ச்சி தொடங்கும். இதங்கட இந்த திசையில் காற்று மாறி இந்த திசையில் வீசும். இந்த திசையில் வீசுகிறபடியா வடகிழக்கு பிரதேசங்களில் அதிகம் மலவீழ்ச்சி கிடைக்கும். இந்த காலத்தில் வங்காள விரிகுடாவில் தாளமுக்க வலயங்கள் உருவாகினால் அதன்ற செல்வாக்கும் எங்களுக்கு மலவீழ்ச்சியை கொடுக்கும். இது ரெண்டாவது மான்சூன் பருவம். இந்த ரெண்டாவது மான்சூன் பருவம் முடிந்த பிற்பாடு எங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மேற்காவுகை சுற்றோட்டம் தொடர்பான மலவீழ்ச்சி கிடைக்கும். இந்த மேற்காவுகையும் வருடம் முழுவதும் செயற்படும். மேற்காவு என்று சொன்னால்
மே வெப்பத்தால் சூரியன் மத்திய ஓட்டுக்கு உச்சம் கொடுக்க அல்லது ஒரு பிரதேசத்துக்கு நேர உச்சம் கொடுக்க அந்த பிரதேசத்தில் அதிக வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பத்தால் காற்று விரிவடைஞ்சு அப்படியே மேலெழும். காற்று விரிவடைஞ்சு மேலே போக போக முதல் சொன்ன வெப்ப நழுவு வீதம் இருக்கிறபடியா அங்கே வெப்பநிலை நழுவி நழுவி குறைஞ்சு சரியா காற்று குளிர்ச்சி அடைஞ்சு ஒடுங்கும். ஒடுங்கி ஒரு கட்டத்தில் நீ ஆவியாக போன நீரெல்லாம் ஒடுங்கி அந்த நீராவி முகில்களாக திரட்சி அடைந்து மழை வீழ்ச்சி கிடைக்கும். அப்போ காற்று விரிவடைஞ்சு மேலே போகிறது, குளிர்ச்சி அடைஞ்சு கீழே வாரு. திருப்பி வெப்பத்தால் விரிவடைஞ்சு மேலே போகிறது, குளிர்ச்சி அடைந்து கீழே வரு. இந்த ரொட்டேஷன் சுற்றோட்டம், மேற்காவகை சுற்றோட்டம், இது வருடம் முழுவதும் செல்வாக்கு செலுத்தினாலும் முதல் சொன்னபடி ஏனைய செல்வாக்குகள் இருக்கிற மே டு பிப்ரவரி வரைக்கும் ஏனைய செல்வாக்கு இருக்கிறபடியா இதின் செல்வாக்கு கொஞ்சம் குறையும். மற்றவின்ற செல்வாக்கு குறைஞ்ச காலத்தில் இவர் மேலோங்குவர். ஆகவே மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இந்த மேற்காவகை ஓட்டம் காரணமாக அதிக மழை வீழ்ச்சி அதோடு சேர்ந்து வெப்ப மத்திய கோடு ஐடிசி செட்டின் தாக்கம் இருக்கிறபடியா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சித்திரை குழப்பம், இடிமின்னல் புயல், சிறுமேரி என்று சொல்லப்படுகிற மேற்காவகை சுற்றோட்டம் அதிகளவுக்கு வருகிறது. இப்போ இலங்கைன்ற காலநிலை பருவம் விளங்கி கொண்டு அதுக்கேற்றபடி உங்களுடைய பாடம் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை பாடமும் அமைய வேண்டும். சரியா? அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம். இனி இதில் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து கொண்டு போவோம். இலங்கையின் வெப்பநிலை, இலங்கையின் வெப்பநிலை மத்திய ஓட்டுக்கிட்ட இருக்கிறபடியாக இலங்கையின் வெப்பநிலையில் மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் பொதுவாக எங்கட பிரதேசத்தை எடுத்தோம்னு சொன்னால் 25 இருந்து யாழ்ப்பாண பிரதேசம் சரி வடக்கு 25 இருந்து 31 வரைக்கும் வெப்பநிலை மாற்றம் அடையுது. கிட்டத்தட்ட 6 பாகை வீச்சு காணப்படும். ஜனவரி மாதம் வெப்பநிலை குறைவாக இருக்கும். சரியா? தாழ்நிலங்களில் வருடாந்த வெப்பநிலை 27.5 காணப்படும். ஓகே, கரையோர பிரதேசங்கள், இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் வெப்பநிலை கூட, இலங்கையின் வெப்பநிலை கூடிய இடங்கள் மன்னார் பிரதேசம், அம்பாந்தோட்டை பிரதேசம். இதில் மழை வீழ்ச்சி குறைஞ்ச இடம் மறைச்சு கட்டி, ஞாபகம் வச்சுக்கொள்ளும், மறைச்சு கட்டி இருக்கு. எதை? மழை வீழ்ச்சியை. மழை வீழ்ச்சியை மறைச்சு கட்டி இருக்கு. சரியா? மழை வீழ்ச்சி குறைந்த இடம் மன்னாரில் இருக்கிற மறைச்சு கட்டி, மழை வீழ்ச்சி கூடின இடம் மாலிபொடை. ஓகே, மாலிபொடை, கினிகத்தின, வட்டவேலை, இவை மழை வீழ்ச்சி கூடிய இடங்கள். கடல் மட்டத்திலேருந்து உயர்ந்து செல்லேக்க வெப்பநிலை குறைவடைந்து செல்லும். நாங்கள் முதல் பார்த்த மாதிரி நுரிலியாவில் 15.9 வெப்பநிலை காணப்படும். சரியா? நாளாந்தமும் வெப்ப வீச்சு இருக்கும். வெப்ப வீச்சண்டா பிள்ளைகள், வெப்ப வீச்சு சொல்லுங்க. வெப்ப வீச்சு உயர்ந்த வெப்பத்திலிருந்து அந்த நாளின் மிக குறைந்த வெப்பத்தை கழிக்க வர வெப்ப வீச்சு. இப்போ மத்தியானம் 31 இருக்கும். இரவு கொஞ்சம் இரவு அல்லது அதிகாலை விடியப்புறம் 27 இருக்கும். அப்போ 31 27 போனால் மிகுதி எவ்வளவு? 4 அங்கே வெப்ப வீச்சு. அப்போ நாளாந்தமும் வெப்ப வீச்சு இருக்கும். பகல் வேளையில் வெப்பம் கூடுதலாகவும் குறைஞ்சு கொண்டு போகும். சரியா? வருடாந்த வெப்பநிலை 1 5 வரைக்கும் அந்த வெப்ப வீச்சு காணப்படும். நுவரெலியாவின் சுற்றுவட்டத்தில் வருடத்தில் 4 சரி பனிப்பொழிவு ஏற்படுகிறது. சரி, இது இலங்கையின் வெப்பநிலை பரம்பல் பற்றி சுருக்கமாக குறிப்பிடுகின்ற கேள்வி வந்தால் இந்த மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். இலங்கையின் வெப்பநிலை பரம்பலை பற்றி சுருக்கமாக சொல்ல சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் இலங்கையின் மழை வீழ்ச்சி பருவங்கள். அப்போ இலங்கையின் மழை வீழ்ச்சியை பற்றி சுருக்கமாக விளக்குகாண்டா முதல்ல சொல்ல வேணும். இலங்கையில் 3 மழை கிடைக்குது. மேற்காவகை மழை, பருவக்காற்று மழை, சூறாவளி மழை. இலங்கையில் 3 மழை கிடைக்குது. மேற்காவகை மழை, பருவக்காற்று மழை, சூறாவளி மழை என்று சொல்லி 3 மழை கிடைக்குது. இதில் நாங்கள் முதலாவது மேற்காவகை மழை, மேற்காவக மழையை பார்த்தோம் என்று சொன்னால் சரியா, நான் முதல் சொன்ன போல வருடம் முழுவதும் இலங்கையில் மேற்காவகை செயற்பாடு நிகழுது. மேற்காவி கொண்டு போகுது. எதை? நீராவி, ஐயார், காற்று. இலங்கை மத்திய கோட்டுக்கு அண்மையில் அமைந்திருக்கிறபடியா வெப்பநிலை சூரியன்லேருந்து கிடைக்கிற கதிர்வீசல், சூரியன்லேருந்து கிடைக்கிற கதிர்வீசல் வந்து இங்கே நிலப்பிரதேசத்தை சூடாக்குது. சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீசல் வந்து நிலப்பிரதேசத்தை சூடாக்குது.
அப்படி நிலப்பிரதேசத்தை சூடாக்கினால் இங்கேருந்து காற்று நீராவியை எடுத்துக்கொண்டு கடல் நிலப்பிரதேசத்துலேருந்து மேலே போகுது. மேலே போக போக ஒரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.4 சிவி தான் வெப்பநில குறை. முதல் சொன்னால் 100, இப்போ 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.4 சிவி தான் வெப்பநில குறையும். அப்படி குறைய இந்த காற்று என்ன செய்யுது? நிரம்பாத வழி நிரம்பல் அடைந்து சாரியிறப்பதன் கூடிக்கொண்டு வரேக்க அது என்ன செய்யுது? நீராவி ஒடுங்கி முகில்களாக மாறி திரும்பவும் அந்த இடத்துக்கு மலவீழ்ச்சி அல்ல புரிதொரு இடத்துக்கு மலவீழ்ச்சி கிடைக்குது. மலவீழ்ச்சியை கொடுத்த பிறகு குளிர்ச்சி அடைந்த காற்று பேரத்தால் கீழே இறங்குது. கீழே வந்து வெப்பத்தால் விரிவடைந்து மேலெழுகுது. இது சுழற்சியாக நடைபெறுகிற செயற்பாடு. இது நீங்கள் பார்க்க வேணும் என்று சொன்னால் உங்களோட வீட்டில் கொதிநீர் வைக்கிற எல்லா பானைக்குள்ளேயும் சரி, தேநீர் தயாரிக்கிற கேட்டில்லையும் சரி, இந்த மேற்காவை ரொட்டேஷன் நிகழுது. சரியா? நீங்கள் உங்களோட வீடுகளில் சமைக்கிற பானையட்டி பார்த்தீங்கன்னால் வெப்பத்தால் கீழே அடுப்பில் கீழே இருந்து வெப்பத்தால் விரிவடைஞ்ச நீராவி மேலே போகும். அரிசி போடுற சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து மேலே துள்ளும். அது மேற்காவிய சுற்றோட்டம். சரியா? அப்போ இந்த மேற்காவிகை காரணமாக மழை கிடைக்குது. அப்படி நீராவி ஒடுங்கி ஆவியாகி மேலே போய் மேலே ஒடுங்கி மழை வீழ்ச்சி கிடைக்குது. இது வருடம் முழுவதும் நிகழக்கூடியதாக இருந்தாலும் முதல் சொன்ன மாதிரி புறத்தே வேறு செல்வாக்கு எது? சூறாவளி. சரியா? பருவக்காற்றுக்கள் இவை என்ன செய்யும்? இந்த மேற்காவிகை சுற்றோட்டத்தின் செல்வாக்கை குறைச்சு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தான் இதன் செல்வாக்கு கூடுதலாக காணப்படும். அதே போல் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் இந்த பருவக்காற்று இல்லாதபடியாக மேற்காவு என்ற செல்வாக்கு காணப்படும். இந்த மேற்காவு மலவீழ்ச்சி எப்படி இருக்கும்? அதன் இயல்பு. இப்போ கெப்பென்ற காலநிலையை போய் பாருங்க. ஏஎஃப் காலநிலை ஆயிரம் மழைக்கால மழைக்காட்டு காலநிலை ஏஎஃப் ஃபாரஸ்ட் ஆயிரம் மழைக்காட்டு காலநிலை எங்கள் இலங்கைன்ற காலநிலை ஏஎம் காலநிலை. ஸோ ஏஎஃப் காலநிலையில் அங்கே பிரதான மலவீழ்ச்சி மேற்காவுகை மலை. நாளாந்தம் வருடம் முழுவதும் மேற்காவுகை மலை 2000 மில்லிமீட்டருக்கு மேல் 5000 மில்லிமீட்டர் வரை. உலகிலேயே மலவீழ்ச்சி கூடின இடம் 10800 மில்லிமீட்டர் பங்களாதேசத்தில் இருக்கிற சிகரா பூஞ்ச். அது ஏஎம் காலநிலையிலே இருக்குது. சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த மேற்காவுகை மலை எப்படி இருக்கும். காலையில் எழும்பினோன்னு அப்போ நீங்கள் வானம் நல்ல தெளிவாக இருக்கு, நல்ல தெளிவாக இருக்கும். ஆனால் எங்களோட பழசுகள் சொல்லுங்கள், தம்பி குடியோட தொப்பியோட போட்டு எங்களை பார்த்தா நல்ல தெளிவாக இருக்கும் பானம். பிறகு மத்தியானம் நண்பகல் கடக்க கடக்க மெதுவாக முகில் மூட்டங்கள் வரும். மெதுவாக முகில் மூட்டங்கள் வந்து அந்த முகில் மூட்டங்களில் இருந்து முகில் மூட்டங்கள் திரண்டு மழை பொழியும். மழை எப்படி இருக்கும்? இடி மின்னல் ஏற்படும், பலத்த மழையாக இருக்கும், முழு பிரதேசத்திலே நிகழாது. ஒரு திட்டந்திட்டமாக குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த மழைவீழ்ச்சி இருக்கும். ஆனால் மழைவீழ்ச்சி கனத்த மழை பொழிவாக இருக்கும். மாலை வேளையிலையும் அந்த மழைவீழ்ச்சி இருக்கும், மாலைக்கு பிறகு இருக்காது. இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்கள், எங்கட பிரதேசங்களில் அதிகாலையில் மழைவீழ்ச்சி கிடைக்குது, யாழ்ப்பாணத்திலெல்லாம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதிகாலையில் கிடைக்குது. சரியா? அதுக்கு தாளமுக்கம் காரணம், தாளமுக்க வலயம் அதுக்கு காரணம். இருந்தாலும் அதிகாலையில் வெப்பம் நல்லா வீழ்ச்சி அடைகிறபடியாக ஒடுங்கலும் கூடுதலாக நிகழுது. சரி, அது மேற்காவிய அல்ல, தாளமுக்க மலை. ஓகே, இப்போ உங்களுக்கு மேற்காவிய மலையும் உங்களுக்கு விளங்கிட்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் வருவோம் பருவக்காற்று மலை. இலங்கையில் எத்தனை பருவக்காற்று வீசுது? ரெண்டு பருவக்காற்று. என்ன பருவக்காற்று? ஒன்று தென்மேல் பருவக்காற்று, ரெண்டாவது வடகீழ் பருவக்காற்று. தென்மேற்கு பிரதேசத்திலேருந்து வர்றபடியாக அவைக்கு தென்மேல் பருவக்காற்று. நம்முடைய ஆக்கள் காற்று எந்த திசையிலேருந்து வருகிறதோ அந்த திசையை வச்சு பேர் வச்சிடுவார்கள். சரியா? பேர் வைக்கிறதுல நாங்கள் வேலை கட்டிக்கார். அப்படி தென்மேற்கிலேருந்து வர்றபடியாக தென்மேல் பருவக்காற்று, வடக்கிலேருந்து வர்றபடியாக வாடைக்காற்று. வேறு எப்படி வச்சுருக்கிறோம்? சோழன் பூக்கிற காலத்தில் சோழக காற்று, கச்சான் விளைகிற காலத்தில் கச்சான் காற்று, கொண்டல் பூக்கிற காலத்தில் கொண்டல் காற்றுன்றெல்லாம் முந்தி நம்முடைய ஆக்கள் பழைய ஆக்கள் பேர் வச்சுருந்தார்கள். இது இலங்கையில் தென்மேற்கு பிரதேசத்திலேருந்து வீசுகிறபடியா தென்மேல் பருவக்காற்று, வடகிழக்கு பிரதேசத்திலேருந்து வீசுகிறபடியா வடகிழக்கு பருவக்காற்று.
ஸோ இந்த தென்மேல் பருவக்காற்று மே இன்ற செகண்ட் வீக் மே மாதத்தின் ரெண்டாவது கிழமை உருவாகும். தென்மேல் பருவக்காற்றின் உருவாக்கத்துக்கு ஐடி சீசட் காரணமாக இருந்தாலும் சரியா, இலங்கையின் காலநிலை பற்றி ஆய்வு செய்தாக்கள் வெளிநாட்டவரான டொம்ரஸ், இலங்கையை சேர்ந்த ஜார்ஜ் தம்பையா பிள்ளை, இவர்களெல்லாம் இலங்கையின் காலநிலை தொடர்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தின்படி இடையன ஒருங்கல் வலயத்தின் செல்வாக்கும் சூரியனுடைய மாற்றமும், சூரியன் வடக்க போகுது, அந்த மாற்றம் சூரியன் வடக்க போயிக்க வட இந்தியாவுக்கு மேலே 23 பாகைக்கு ஜூன் மாதத்தில், 23 பாகைக்கு சூரியன் போயிக்க மே மாதத்தில் இந்த இடத்துல செகண்ட் வீக்கில் ஒரு எல்பி தாளமுக்கம் உருவாகும். ஸோ இங்கே தாளமுக்கம் உருவாகியிருக்கேக்க இந்து சமுத்திரத்தின் தெற்கு பிரதேசத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் உயரமுக்கம் உருவாகும். இந்த உயரமுக்கத்தில் இருந்து இந்த தாளமுக்கத்தை நோக்கி காற்று வீசும், கொரியோலின் விசையால் திசை திருப்பப்படும். அப்படி வீசுகிற காற்று இலங்கையின் தென்மேற்கு பிரதேசத்துக்கூடாக வரும். இத்தென்மேல் பருவக்காற்று இந்த பழைய விளக்கம் சூரியனுடைய கணலில் மாற்றும். இப்போ ஐடி சீசட் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஐடி சீசட்டின் நகர்வும் இதுக்கு ஒரு காரணம். ஸோ அண்மை கால விளையம் விடியம் அறிவித்தாரை அறிவித்தாரை ஜெட் ஸ்ட்ரீம் அறிவித்தாரை சரியா, ரொஸ்பி ரொஸ்பி வேர்வ்ஸ் ரொஸ்பி என்பவரால் ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. சரி, அப்போ இந்த அறிவித்தாரை எப்படி செயற்படும்? அது கீழ் காற்றில் மேல் வளிமண்டலத்தில் நிகழ்கிற காற்று. வடமேற்கு இந்தியாவில் அயன் அறிவித்தாரின்ற ஒரு உப அறிவித்தாரை மேலே வீசிக்கொண்டிருக்கு. அப்படி மேலே வீசிக்கொண்டிருக்கிற அறிவித்தாரை சூரியன் வடக்க போக அது வடக்கு நோக்கி நகர்ந்துடும். நகர்ந்தால் மேலே ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்துக்கு வடமேற்கு இந்தியாவிலேருந்து காற்று மேலே அந்த வெற்றிடத்துக்கு போயிடும், மேலே போயிடும். மேலே போனால் இந்த இடத்துல இப்போ தாளமுக்கம், காற்று குறைஞ்ச இடத்துல தாளமுக்கம், காற்று கூடிய இடத்துல உயரமுக்கம். அப்போ இந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் வருது. ஸோ இந்த தாளமுக்கத்தை நோக்கி இங்கே இருக்கிற உயரமுக்கத்திலிருந்து காற்று வீசுது. அப்போ மே இந்த செகண்ட் வீக் ரெண்டாவது கிழமை தென்மேல் பருவ காற்று திடீரென உடைப்படுத்தி உருவாகிறதுக்கு காரணம் சூரியனுடைய கணநில மாற்றம், சரியா, ஐடி சீசட் இடையன ஒருங்கல் வலயத்தின் நகர்வு, அறிவித்தாரேன்ற பெயர்வு, வெப்ப மத்திய ஓட்டின்ற நகர்வு, இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஆக கோடை மான்சூன் தனியொரு காரணத்தால் உருவாகல, கிட்டத்தட்ட 7 காரணிகள் செல்வாக்கால் உருவாகுது. ஆக கோடை மான்சூன் கூட ஒரு பிறழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளையா? ஆகவே அந்த வகையில் தென்மேல் பருவக்காற்று இலங்கைக்கு வடக்கே அயன ஒருங்கல் வலயம் அமையப்பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் வீசுது. இந்து சமுத்திரம் பரந்த இந்து சமுத்திரத்தில் இருந்து அதிக நீராவியை கொண்டு வந்து இந்த தென்மேல் பருவக்காற்று வீசுவதால் சரிதானே அதிகளவு மழை வீழ்ச்சி இலங்கையே கிடைக்குது. இலங்கையில் மலை தடுப்பு காரணமாக காற்றை மேலள செய்தும் அதிகளவு மழை வீழ்ச்சி கிடைக்குது. இந்த மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற அனர்த்தங்கள் மத்திய மலைநாடு தென்மேற்கு பிரதேசங்களில் வீசுது. ஆக இப்போ நாங்கள் இலங்கைன்ற காலநிலையில் தென்மேல் பருவ காற்று வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்து வரும் வகுப்புகளில் பார்ப்போம். ஆகவே இந்த விளக்கத்தை நீங்கள் பெற்று சிறப்பாக இந்த பாடத்தை கற்று தேர்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.